நினைக்கிறேன். நமக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அசூர் விஎம் சீரீஸ் இதை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இப்போது விஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அசூர் விஎம்னு எடுத்துக்கிட்டோன்னா, இதில் அஞ்சு டைப் ஆறு டைப் ஆஃப் சீரீஸ் சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரல் பர்பஸ். ஜென்ரல் பர்பஸ்னால் அது பேலன்ஸ்டு சிபியூ டு மெமரி ரேஷியோ இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நார்மல் டெஸ்டிங் என்விரான்மெண்ட்க்கு, டெவலப்மெண்ட் டெஸ்டிங் என்விரான்மெண்ட்க்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெமரி ஆப்டிமைஸ்டு. மெமரி ஆப்டிமைஸ்டுங்கிறது மெமரி டு சிபியூ ரேஷியோ. ஹை மெமரி இருக்கும், சிபியூ நார்மல் இது இருக்கும். இது வந்து ரிலேஷனல் டேட்டா பேஸ் அந்த இதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேட்டா பேஸ் சர்வர்ஸ் அந்த இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்டு. இது வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது ஹை டெஸ்க் த்ரூபுட் வேணுங்கிறப்ப இந்த இதை யூஸ் பண்ணலாம். இது எதுக்காக பெஸ்ட்டாக இருக்கும்னா, நோ எஸ்கியூஎல், பிக் டேட்டா, ட்ரான்சாக்ஷனல் டேட்டா அந்த மாதிரி கேசஸில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட். கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட் வந்து சிபியூ பவர் ஜாஸ்தியாக இருக்கும் கம்பேரிட்டிவ் டு மெமரி ரேஷியோ அந்த இது மாதிரிக்காக. இது இதுக்கு இந்த யூஸ் கேசஸ் வந்து வெப் சர்வர்ஸு, அப்ளிகேஷன் சர்வர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் பர்பஸ் கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட். அதாவது இது எதுக்காகனா, ஹெவி கிராஃபிக்ஸ் ரெண்டரிங் அந்த மாதிரியும் வீடியோ எடிட்டிங் பர்பஸ் வர அந்த மாதிரி யூஸ் கேசஸில் நம்ம இந்த இது பண்ணுவோம். ஸோ டீப் லேர்னிங்க்கு, அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு ஜிபியும் இருக்கலாம், இல்லை மல்டிப்புள் ஜிபியும் வச்சும் நம்ம இந்த விஎம் சீரீஸை லான்ச் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறது. இது எதுக்காக அப்படின்னா, ஃபாஸ்டஸ்ட் இருக்கிறதுலையே ஃபாஸ்டஸ்ட்டு பவர்ஃபுல் சிபியூ வெர்ச்சுவல் மிஷின்ஸ் தான். இது வந்து ஹை த்ரூபுட் வந்து நெட்ஒர்க் இன்ஃபர்ஃபேஸஸ் கிடைக்கும். இது மூலமாக இந்த சீரீஸ் மூலமாக நமக்கு உள்ளதுலேயே ஹை த்ரூபுட் கிடைக்கும். இதை வந்து நம்ம போர்ட்டலில் பார்க்கலாம்னா எப்படி இருக்கும், எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ விஎம் சீரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, இங்கே தான் நம்ம விஎம் சீரீஸ் விஎம் ஓட சைஸஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ இங்கே சைஸஸ்ன்னு பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். அதாவது ஜென்ரல் பர்பஸ் அப்படிங்கிறப்ப DS1, DS2 அந்த மாதிரி கேட்டகரியெலாம் வருவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சிபியூ டு மெமரி, பேலன்ஸ்டு சிபியு பேலன்ஸ் ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்கும். சிபியும் மெமரியும் பேலன்ஸ்டு ரேஷியோவில் இருக்கும். ஸ்மால் டேட்டா பேஸஸ், லோ டு மீடியம் வெப் டிராஃபிக் சர்வர்ஸ்க்கு இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஜென்ரல் பர்பஸில் வரக்கூடியது. இப்போ கம்ப்யூட் ஆப்டிமைஸ்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா, எஃப் சீரீஸு என்னென்ன வருவாங்கன்னா, எஃப் சீரீஸில் நம்ம இங்கேயே பார்க்கலாம். ஸோ ரெண்டு சிபியு, நாலு ரேமு, நாலு டேட்டா டெஸ்க்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்டில் பார்த்தீங்கன்னா ஹை சிபியு இருக்கும், மெமரி வந்து நம்ம கன்சிடரபிளி கம்மியாக இருக்கும். வந்து இது எதுக்காகனா, வெப் சர்வர்ஸ்க்கு, நெட்ஒர்க் அப்ளையன்சஸ்க்கு, பேட்ச் ப்ராசஸிங்க்கு, அப்ளிகேஷன் சர்வர்ஸ்க்கு இந்த சீரீஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து
ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் இதுவும் இருக்குது, பட் இதெல்லாம் இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுறது இருக்காது. ஸோ இந்த சீரீஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சிபியு எது பார்த்தீங்கன்னாவே தெரியும், சிபியு வந்து 32, 48 அந்த மாதிரி ரேஷியோவில் இருக்கும். இது கம்ப்யூட் பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்துட்டு மெமரி ஆப்டிமைஸ்டு. மெமரி ஆப்டிமைஸ்டில் எந்தெந்த சீரீஸ் வருது அப்படின்னு பார்ப்போம். மெமரி ஆப்டிமைஸ்டில் வந்து D4 சீரீஸ், டி சீரீஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதோட மெயினாக E4, E8 அந்த மாதிரி சீரீஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ஹை மெமரி பார்த்தீங்கனாலே தெரியும், 128, 164. பட் சிபியு இது பார்த்தீங்கன்னா 4 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எதுக்காகனா இன் மெமரி அனாலிட்டிக்ஸ்க்கு, அப்புறம் ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வர்ஸ்க்கு, மீடியம் டு லார்ஜ் கேச்சஸ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த சீரீஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்டு. ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்டில் பார்த்தா எல் சீரீஸ் ஃபுல்லாக வருவாங்க. LSV2 தான் இதில் மெயினாக சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து இந்த ஹை IOPS அந்த இது பெருசாக இருக்கணும். அப்போ தான் வந்து பிக் டேட்டா, NoSQL டேட்டா பேசஸ், லார்ஜ் ட்ரான்சாக்ஷனல் டேட்டா பேசஸ்லாம் நம்ம வந்து இந்த ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்டு இதை யூஸ் பண்ணணும். அப்புறம் இதில் பார்த்தீங்கனாலே இந்த மெமரி வந்து அந்த IOPS-க்காக இந்த ரேம் இதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த இதில் பார்த்தாலே தெரியும், இந்த பர்ஃபார்மன்ஸ் இதை பார்த்தாலே தெரியும். ஸோ மெயினாக வந்து இந்த எல் சீரீஸ், இந்த LSV2 இந்த சீரீஸ் தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் இந்த இடத்துலேயே நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜிபியு. ஜிபியு எல்லாமே என் சீரீஸில் தான் வருவாங்க. என் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நமக்கும் இதுவும் வந்து ஹெவி கிராஃபிக் ரெண்டரிங், வீடியோ எடிட்டிங்க்கு, அப்புறம் ட்ரைனிங் பர்பஸ் அந்த, அதாவது டீப் லேர்னிங் அந்த கேசஸ்லலாம் வேணும்னா நம்ம இந்த சீரீஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் எல்லாமே ஹை பர்ஃபார்மன்ஸ், அந்த எல்லா இதுலேயுமே ஹை பர்ஃபார்மன்ஸ் உள்ள இது தான் இருக்கும், காம்பனன்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹெச்பிசி. இது வந்து ஹெச்பிசியில் வந்து ஹெச் சீரீஸாக இருக்கும். H8 இந்த இது எல்லாமே. ஸோ இதுதான் உள் இருக்கிறதுலே பவர்ஃபுல் ஆன கம்ப்யூட், இதுலேயும் சரி ரேம் எல்லாத்துலேயுமே பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இது வந்து அந்த IOPS எல்லாமே வந்து கம்பேரிட்டிவ்லி மித்த சீரீஸோட இது கொஞ்சம் ஹையராக இருப்பாங்க. ஸோ அதோடு இல்லாமல் இந்த அடிஷ்னலாக கான்ஃபிடென்ஷியல் கம்ப்யூட்டர்னு இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்யூர்லி ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இது வந்து இந்த டி சீரீஸ்ன்றது வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. கான்ஃபிடென்ஷியல் கம்ப்யூட்டர் வந்து இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு விஎம் சைஸு. ஸோ இதெல்லாம் தான் விஎம் சைஸை பற்றின சின்ன இன்ட்ரோ. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னா விஎம் ப்ரைஸ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ
ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்பாக சொல்லலாம். ஆன் டிமாண்டு, அப்புறம் வந்து ரிசர்வேஷன். ஸோ இப்போ நம்ம ஒரு விஎம் பிளேஸில் இருக்காங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து நம்ம வந்து 1 இயர்க்கும் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம், இல்லை 3 இயர்ஸ்க்கும் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரிசர்வ் இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து நமக்கு 72% வரைய சேவிங்ஸ் கொடுப்பாங்க. அதே ஸ்பாட் ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸ்பாட் ப்ரைசிங் வந்துட்டு இங்கே நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ எதுக்காகனா, எந்த இடத்துல வந்து ஃப்ரீயாக, இப்போ நம்ம வந்து அன்யூஸ்டு கம்ப்யூட்டர் இதெல்லாம் இருக்கும் அந்த டேட்டா சென்டரில், அன்யூஸ்டு சர்வர்ஸ்லாம் இருக்கிறப்ப அந்த இதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு 90% வரைய டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல கெப்பாசிட்டி ஒன்லி, எப்போ வந்து அந்த ஃபுல்லாக அந்த கெப்பாசிட்டி வர வரையே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஒன்ஸ் வந்து ரீச் ஆயிடுச்சுன்னா, அந்த கெப்பாசிட்டி ரீச் ஆயிடுச்சுன்னா, ஸோ நம்ம எவிக்ட் பாலிசி நம்ம கொடுப்போம். ஸோ என்ன எவிக்ஷன் பாலிசியும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஆர் கெப்பாசிட்டி, அந்த இதுவும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ப்ரைஸ் மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்துச்சுன்னா, ரீச் ஆயிடுச்சுனாலும் அப்போ வந்து எவிக்ஷன் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். இப்போ அந்த பாலிசி படி என்ன பண்ணணுங்கிறதையும் நம்ம இங்கேயே மென்ஷன் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே, இந்த ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் வெல் க்ரியேஷன் அப்பயே கொடுக்கணும், அப்புறம் ரிசர்வேஷன், ஆன் டிமாண்ட், இது இல்லாமல் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே பே ஆஸ் யூ கோ சப்ஸ்கிரிப்ஷன் தான். நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது எல்லாமே, டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறது எல்லாமே பே ஆஸ் யூ கோ தான். ஃப்ரீ ட்ரையலில் இருக்கிற வரையே நம்ம ஃப்ரீ ட்ரையலில் தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பே ஆஸ் யூ கோ போயிடுச்சுன்னா, நம்ம எல்லாமே வந்து பே ஆஸ் யூ கோ இதில் தான் இது பண்ணுவோம். ஸோ ஆனால் கொஞ்சம் பே ஆஸ் யூ கோ வந்து மித்த இதாக ரெண்டையும் விட கம்பேரிட்டிவ்லி ஹையாக இருக்கும். பட் வந்து நம்ம வேணுங்கிறப்ப மட்டும்தான் யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவோம். அதுதான் அதில் இருக்கிற அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு விஎம்மோட யூஸ் கேசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸோ இப்போ நம்ம ஒர்க்லோட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க்லோட்ஸ் நமக்கு வரும். ஸோ இப்போ வந்து எப்படி சொல்லலாம்னா, சர்வீஸ் ஒர்க்லோட், கமர்ஷியல் ஆன்லைன் ஸ்டோர்ஸ்க்கு, அப்புறம் ஷார்ட் டேர்ம், அது வந்து ஏதாவது ஷார்ட் டேர்ம் ஒர்க்லோட்ஸ் வரும் அந்த மாதிரி சமயத்துலேயும், இல்லை ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸில் வரப்போ ஒரு ரீட்டைல் சேல்ஸ் அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஒர்க்லோட்ஸ் வரப்பையும், வர்ச்சுவல் மிஷினோட கேப்பபிலிட்டிக்கு வந்து வர்ச்சுவல் மிஷினோட ஒர்க் லோட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இது பண்ணுறப்ப, லான்ச் பண்ணுறப்ப, எக்ஸ்ட்ரா வர்ச்சுவல் மிஷின்ஸ் லான்ச் பண்ணுறப்ப வரக்கூடிய ட்ராஃபிக்கை வந்து நம்மளால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுவும் இல்லாமல் ஒரு டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்ட் ஏரியாலையும் நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்பையும் இந்த வர்ச்சுவல் மிஷின் தான் நமக்கு வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்புறம் எக்கனாமிக் சென்ஸ்லேயும் வந்து வர்ச்சுவல் மிஷின் வந்து ரொம்ப ஹைலி இதாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. மினிமம் காஸ்ட்டே வந்து தான் நமக்கு அக்கர் ஆகும். அதனால் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வர்ச்சுவல் மிஷின் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அப்புறம் டேட்டா சென்டர் வந்து எக்ஸ்டெண்டட் டேட்டா சென்டர், அதாவது ஆர்கனைசேஷன் நெட்ஒர்க் டு கிளவுட் நெட்ஒர்க் வந்து ஈஸியாக வந்து ரீச்சபிளாகவும் இருக்கும். விஎம் வந்து ஒரு பெரிய டிடிஎஸ் ப்ராசஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ஈஸி டு அப்ரோச் இருக்கிறதுனால இந்த விஎம்மோட சிம்பிளிசிட்டியும் அதோட டிப்ளாய்மெண்ட்டும் மெனி கேசஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு நம்ம விஎம் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதோட ப்ரைசிங்
அப்புறம் என்னென்ன ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலி வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, அதோட அதுக்கு வந்து என்னென்ன யூஸ் கேசஸ் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸோ வேற ஒரு அஷ்யூர் கான்செப்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.